திராவிட மாடல்னு சொல்லிக்கிட்டு தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா பேரை வச்சு தமிழ்நாட்டை சுரண்டி கொள்ளையடிக்கிற ஒரு குடும்ப சுயநல கூட்டம் தான் நம்மளோட அடுத்த எதிரி. செந்தில் பாலாஜி சிறைக்கு போகிறார் ஊழலின் காரணமாக. அவர் வந்தவுடன் மந்திரியாக்கப்படுகிறார். இவர்கள் தான் என்னுடைய மந்திரிகள். இவர்கள் தான் திறமையானவர்கள், சிறந்த வேட்டை நாய்கள். உனக்கு பிள்ளையே இல்லை என்றாலும் நீ கொள்ளையடிப்பதை நிறுத்த மாட்டேன். எல்லாரும் ஒப்புக்கொள்ளுகிறானே, மந்திரி எல்லாம் அரித்து கொண்டு வந்து கொடுக்குறான், அதன் கொஞ்சம் வைத்துக் கொள்கிறான். லீக்வான் தமிழ்நாட்டுக்கு ஜனாதிபதியாக வர முடியும் என்றால் நான் லீக்வானுக்கு தான் வாக்களிப்பேன். இந்த ஸ்போக்ஸ் பர்சன் என்று இந்த திராவிடத்துக்கு தெரிகிறானே, எவனாவது அறிவோடு சிந்திக்கிறானா? நான் ஒரே கல்வி தான் கேட்கிறேன். ஆரியன் ராஜாஜி ஆண்ட போது ஒரு திராவிடனாவது பாதிக்கப்பட்டானா, சுரண்டப்பட்டானா? லீக்வான் வந்து இந்த தமிழ்நாட்டை ஆளட்டும், இந்த அயோக்கியர்கள் ஒழியட்டும், ராஜாஜி போன்றவர்கள் ஆளட்டும், இந்த தமிழர்கள் ஒரு தீங்கும் இல்லாமல் ஒரு ஆரியனுடைய ஆட்சியில் நன்மை பெறட்டும். ஆ, நீங்கள் சதி செய்கிறீர்கள், ரோடு போட விடாமல் கல் இல்லாமல் எப்படி போடுவது என்ற இந்த மாதிரியே பேசுவார்கள். சகிக்க முடியாது. அடே அப்பா, நான் இந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முட்டாள்தனமாக பேசுற அண்ணா காலத்தோடு எல்லாம் முடிந்தது. அஞ்சாமல் கூசாமல் பேசுவார். ஐயா வணக்கம். திராவிட மாடல்னு சொல்லிக்கிட்டு தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா பேரை வச்சு தமிழ்நாட்டை சுரண்டி கொள்ளையடிக்கிற ஒரு குடும்ப சுயநல கூட்டம் தான் நம்மளோட அடுத்த எதிரி. திமுக அவனுக்கு ஊழல்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. திமுக அப்படி என்ன ஊழல் செஞ்சிருக்கு? பாராசா மீது மத்தியில பாஜக இருக்கும் போது வாதாடி வெளியே வந்திருக்கு. என்ன ஊழல் திமுக? என்ன ஊழல்? வாதாடி வெளியே எல்லாம் வரல. அடுத்த நிலை நீதிமன்றத்தில் இருக்கிறது. அதுல பெரிய கார்பரேட்டுகள் பங்கு கொண்டிருக்கிற காரணத்தினாலே தான் தண்டிக்க முடியாமல் தடுமாறுகிறது கோர்ட் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். பெரிய கார்பரேட்டுக்கும் வேறு சம்மந்தம் இருக்கிறது. வெறும் ராஜாவையும் கனிமொழியையும் மட்டும் தடித்து விட முடியாது. இதை இதோடு உடன் இருந்தவனெல்லாம் கார்பரேட் நிறுவனங்கள், அவனையும் சேர்த்து தண்டிக்க வேண்டாம். கார்பரேட்டை தண்டிக்கக்கூடிய ஆற்றல் நம்முடைய மார்டினே தப்பி வந்து விடுகிறாரு. நம்முடைய மார்டினே கீழ் கோர்ட்டில் ஒரே நிலையில் ஒரு பெட்டிஷனில் வெளியே வந்து விடுகிறார். அப்புறம் நீதிமன்றம் இவ்வளோ அடுத்த நிலைக்கு கொண்டு போகுது. அகை இந்த வலிமையான பணக்காரர்களை நம்முடைய நீதி அசைத்து விடுவது என்பது நடந்தால் பெருமைக்குரியது, அவ்வளோதானே தவிர இவர்களெல்லாம் நீதிமன்றத்திற்கோ நம்முடைய சட்டங்களுக்கோ கட்டுப்பட்டவர்களே கிடையாது. அது ரெண்டாவது கட்டத்திற்கு போகிறது. போதுமான ஆதாரம் நம்முடைய நீதியின் மூலம் ஒரு மந்திரியும் பெரிதாக தண்டிக்கப்பட்டதாக வரலாறு இல்லை. அதிமுக ஜெயலலிதாமியார் நிரூபிக்கப்பட்டது 170,000 கோடி. இதை சொல்லித்தான் காங்கிரஸை வீழ்த்தினார் மோடி. 170,000 கோடி அடித்தார்கள் என்பதில் எந்தவித எல்லாருக்கும் தெரியும். நீதிமன்றம் அதை தண்டிக்க முடியாது. மார்டினை தண்டிக்கிற ஆற்றல் நீதிமன்றத்துக்கு இருக்கிறதா இல்லையா என்று எனக்கு தெரியாது. இல்லை. ஆனால் மார்டின் எப்படி சம்பாதிக்கிறார் என்பது நமக்கு தெரியும். உங்களுக்கு சொல்லுகிறேன், அறிவை கொண்டு பேச வேண்டும். சும்மா வந்து நாம் பொதுநன்மையின் மீது அக்கறை உடையவர்கள் என்றால் தப்பான மனிதர்களை நாம் ஆதரித்து முன்னிறுத்தக்கூடாது. அவன ராஜா இந்த ஊழலில் 200 கோடி ரூபாய் கலைஞர் டிவிக்கு வந்தது. ஒரு காய்கறி கடைக்காரன் கொடுத்தான் என்று மாட்டிக்கொண்ட பிறகு திருப்பி அனுப்பினார்கள். எந்த காய்கறி கடைக்காரன் கொடுத்தான்? இதெல்லாம் சும்மா 200 கோடி எப்படி வரும் கருணாநிதியினுடைய டிவிக்கு? அது உண்மை என்ன? மார்டின் யோக்கியர் என்று பேசிக்கொண்டே இருந்தால் அவர் தண்டிக்கப்படவே இல்லை. ஆகவே அவர் தான் உலகத்திலேயே மிகச்சிறந்த யோக்கியர், கர்த்தரின் அடைக்கலத்திற்கு உள்ளவர் என்று சொன்னால் சொல்லிக்கொண்டிருங்கள், அவ்வளோதான். உண்மையை மறித்து மறித்து பேசுவதன் மூலம் சமூகத்திற்கு என்ன நன்மை? எந்த நீதிமன்றங்கள் தண்டித்திருக்கின்றன? 1-2 பேர் மாட்டியிருப்பார்கள். 1-2 பேர் சசிகலா தான் எனக்கு தெரியும். 5 ஆண்டுகளுக்குள்ளே போயிட்டு வந்தார். வேறு யாரும் போனதாகவே தெரியவில்லை. ஆகவே இந்த நீதிமன்றங்களுக்கு அவ்வளவு பெரிய நடந்த இந்த 1.5 ஆண்டு வைத்திருந்து விட்டு செந்தில் பாலாஜியை வெளியேற்றி விட்டார்கள். 5 ஆண்டுகளாக இந்த வழக்கு நடப்பதற்கு என்று சொன்னால் எவனும் தண்டிக்கப்பட மாட்டான். அதற்குள் 1000 ஆட்சிகள் மாறும், அதிகாரங்கள் மாறும், சாட்சிகள் மாறுவார்கள், பிறர் சாட்சிகளாக ஆவார்கள், உழைவன் செத்து போவான், எல்லாம் நடக்கும். எந்த ஒரு நீதியையும் 1 ஆண்டுக்குள் 6 மாதத்திற்குள் முடிக்க வேண்டிய நிலை. 3 லட்சம் வழக்குகள் ஹைகோர்ட்டில் நிலுவையில் இருப்பது 4 நாட்களுக்கு முன்பு வந்த செய்தி. 3 லட்சம் வழக்குகள் ஹைகோர்ட்டில் இருக்குது. வேண்டிய நீதிபதிகள் போட மாட்டீர்கள், வேண்டிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உண்டாக மாட்டீர்கள், அதுக்கு வேண்டிய பணத்தை கொடுக்க மாட்டீர்கள். நீதிமன்றங்களால் நீதி பெற முடியும் என்பது இந்தியாவில் சரியான நிலைப்பாடு என்று நான் நினைக்கவில்லை. தப்பித்தவறி நீதியும் கிடைக்கிறது, அவ்வளவுதானே தவிர கிடைப்பது என்பது இந்த முறையில் நடக்காது. செந்தில் பாலாஜி சிறைக்கு போகிறார் ஊழலின் காரணமாக. அவர் வந்தவுடன் மந்திரியாக்கப்படுகிறார். பொன்முடிக்கு 3 ஆண்டு தண்டனை கொடுக்கப்படுகிறது. அவர் நீதிமன்றத்தில் நிறுத்தி வைத்து விட்டுகிறார். உடனே அவர் மந்திரியாக ஆக்கப்படுகிறார். அவர்கள் சொல்ல விரும்புகிற செய்தி என்ன என்றால், இவர்கள் தான் என்னுடைய மந்திரிகள், இவர்கள் தான் திறமையானவர்கள், எனக்கு எதை அடித்து கொண்டு வந்து வேட்டை சிறந்த வேட்டை நாய்கள் ஒழுங்காக மேலடித்து கொண்டு வரும். எனக்கு தேவை மேலடித்து கொண்டு வருவது தான். ஆகவே நான் ஆற்றல் மிகுந்த இவர்களைத்தான் வைத்துக் கொள்வேன் என்று அவர் வெளிப்படையாக அறிவிக்கிறார். ஏன் எந்த ஒரு ஆட்சியும்
குற்றம் சுமத்தப்பட்டு நீ சிறைக்கெல்லாம் போய்விட்டு வந்தவர்களை வைத்துக்கொள்ள வெட்கப்படும். அதனால் நம்முடைய திமுக வெட்கப்படாது. அவன் என்ன சொல்ல விரும்புகிறான் என்றால், வெற்றி பெறுவதற்கு பெரிய நிறுவனம் வேண்டும், அதற்கு லட்சக்கணக்கான தொண்டர்கள் வேண்டும். இந்த விஜய் வைத்திருக்கிற 2 லட்சம் பேரெல்லாம் போதாது, லட்சக்கணக்கான தொண்டர்கள் வேண்டும். 70 லட்சம் 80 லட்சம் பேர் வேண்டும். அவன் பூராவும் ஏதாவது ஒரு நன்மை கருதித்தான் உள்ளே வருவான். அப்படி ஆக்கிவிட்டார்கள். முன்பெல்லாம் ஒரு ஊருக்கு 200 பேர் 50 பேர் தான் தொண்டர்கள் இருப்பார்கள். அவன் தன்னலமற்றவனாக அரசியல் பொதுநலன் என்று கருதி வருவான். இப்பொழுது உங்களுக்கு ஒரு ஊருக்கு 5000 பேர் வேண்டியிருக்கிறது. அப்படியானாலும் அவன் தொழிலையெல்லாம் விட்டுவிட்டு மற்றவற்றையெல்லாம் விட்டுவிட்டு உன்னிடம் வர வேண்டும் என்றால் இது தொழிலாக வேண்டும். அரசியலை தொழிலாக்கி விட்டார்கள். ஆகவே கான்ட்ராக்ட் கிடைக்கும், ஊராட்சி தலைவராகலாம், அந்த பணத்தில் அடிக்கலாம், மன்றத்தில் அடிக்கலாம், ஊராட்சி ஒன்றியம், அதற்கு பிறகு நகராட்சி, மாநகராட்சி, அப்புறம் எம்எல்ஏ, கவர்மெண்ட்டு, கான்ட்ராக்ட் என்று சரளைகள் எடுக்கலாம், வேறு வனத்திலே அழிக்கலாம், எது வேண்டுமானாலும் செய்யலாம், ஏரியில் வீடு கட்டலாம், பிறகு அதை பட்டா போட்டு வாங்கி விற்கலாம். எல்லா வேலையும் செய்வதற்கு தமிழ்நாட்டிலே ஒரு பெரும் கூட்டத்தை உருவாக்கி விட்டார்கள். ஒரு 70-80 லட்சம் பேரை கட்சி உறுப்பினர்களாக ஆக்கி ஒவ்வொருவரும் கூட்டத்திற்கு ஒருவருக்கு தையல் மிஷின் கொடுக்க வேண்டும், வேட்டி கொடுக்க வேண்டும், இல்லாவிட்டால் சீலை கொடுக்க வேண்டும், ஏதாவது ஒன்று கொடுக்காவிட்டால் அவன் கூட்டத்திற்கே வரமாட்டான். இப்படி கூட்டம் கேட்பதற்கு, மாநாடு நடத்துவதற்கு, அரசியலில் இருப்பதற்கு எல்லாவற்றுக்கும் பணம் கொடுத்து ஒரு காலித்தனமான கூட்டத்தை நாட்டிலே உண்டாக்கி அதற்கு பெருவாரியான கோடி பணங்களை செலவழித்து பிறகு மீண்டும் அதை போல் 3 மடங்கு பணத்தை ஆட்சிக்கு வந்த பிறகு எடுத்துக்கொள்வது என்கின்ற முறையை நிலைநாட்டிவிட்ட காரணத்தினால் திமுகவை அழிப்பது என்பது எது எளிதான ஒன்றில்லை. அசுரனை அழிப்பது போல ராவணனை வீழ்த்துவது போல அத்தகைய நிலைதான் இன்றைக்கு இருக்கிறது. திமுகவை நோக்கி குடும்ப ஆட்சிங்கிற ஒரு விமர்சனத்தையும் வைக்கிறாரு. குடும்ப ஆட்சி திமுகவில் மட்டும்தான் இருக்குதா, மற்ற கட்சிகள்லாம் இல்லை? நான் சொல்லுகிறேன், குடும்ப ஆட்சியெல்லாம் நீ கொள்ளையடிக்கிறாய், உங்களுடைய குடும்ப நன்மைக்காக கொள்ளையடிக்கிறாய். உங்களுடைய குடும்பத்தில் துணை முதல்வராக அவரை கொண்டு வராவிட்டாலும் இவர்கள் எல்லோரும் அடித்து கொண்டு வருகிற முயல்களெல்லாம் வேட்டைக்காரனுடைய வீடுகளுக்கு தான் போகும். வேட்டைக்காரனுக்கு மகன் இருந்தாருன்னு இல்லாவிட்டால் தர, வேட்டைக்காரன் மகன் இருந்தால் அவனையும் பழக்கப்படுத்தி வைக்கிறான். அவ்வளோதான். நான் இந்த குடும்ப ஆட்சியெல்லாம் பெரிய குடும்ப, உனக்கு பிள்ளையே இல்லை என்றாலும் நீ கொள்ளையடிப்பதை நிறுத்த மாட்டேன். எல்லாரும் ஒப்புக்கொள்ளுகிறானே, மந்திரியெல்லாம் அரித்து கொண்டு வந்து கொடுக்குறான், அவன் கொஞ்சம் வைத்து கொள்ளுகிறான். அப்புறம் மந்திரிக்கு கீழே இருக்கிறவன் அடிக்கிறான், அவன் கொஞ்சம் வைத்துக் கொள்ளுகிறான். நீதிமன்றத்தினுடைய தண்டனையால் ஒழிந்தது என்கிற நிலைமை இந்தியாவிலே கிடையாது. யாராவது அபூர்வமான நீதிபதிகள் இங்கே வந்தாரே, ஒருவர் நீதிபதி திமுகக்காரர்களுடைய வழக்குகளை, திமுக அதிமுக எல்லாருடைய வழக்குகளையும் தோண்டி எடுத்து இந்த வழக்குகளையெல்லாம் மூடிவிட்டார்கள், எந்தெந்த நீதிபதிகளையெல்லாம் கண்டித்து மீண்டும் அதை உயிர்ப்பித்தாரே ஆனந்த் வெங்கடேஷ். அவர் மாதிரி ரொம்ப அபூர்வமாக சிலர் வருகின்ற போது இந்த விடியல் நடக்கிறது. அது 4 பேருக்கு நடக்கும், பிறகு அவர்கள் மாறி போய்விடுவார்கள், போய்விடும். ஆகவே நான் என்ன சொல்கிறேன் என்றால், இந்தியா என்பது ஒன்றாக இருப்பது காலத்தின் தேவை. திராவிடம் என்பது நம்முடைய மரபினம். அதை இல்லை என்று நீங்கள் சொன்னால் எங்கிருந்து வந்து குதித்தீர்கள் என்ற கேள்வி வரும். நம்மோடு சேர்ந்தவர்களெல்லாம் என்ன சமக்கிருதம் பெற்ற பிள்ளைகளா என்று கேள்விகள் வரும். இதென்ன திராவிடத்தை ஒப்புக்கொள்வது என்பது இதற்கு எதிரானது என்பது சரியில்லை. திராவிடம் என்பது நம்முடைய மரபினம். இந்தியா என்பது நாம் இன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு தேசிய நிலைப்பாடு. தமிழன் என்பது நம்முடைய பிறப்பால் நமக்கு ஏற்பட்ட உறுதிப்பாடு. இதில் என்ன முரண்பாடு? இதில் இவனெல்லாம் இவன் அது அதை மழுக்கி விட்டார்கள், இதை மழுக்கி விட, ஒன்றையும் மழுக்கவில்லை. நீங்கள்லாம் ஒழிந்தால் எல்லாமே ஒழுங்காக கூர்மையாக இருக்கும். நான் எல்லாம் தேசிய கட்சியில் தான் இருந்திருக்கிறேன். அந்த உண்மைகள் அறிகின்ற போது நான் இன்னமும் காந்தியை பின்பற்றுகின்றவன் தான். ஆனாலும் கூட காந்தி உலகத் தலைவன், அவனுக்கு என்ன தமிழன் பின்பற்றுவதற்கு என்ன, தமிழனும் உலக மனிதனும் பின்பற்ற வேண்டிய தலைவன் அவன், அது வேறு. லீக்வான் தமிழ்நாட்டுக்கு ஜனாதிபதியாக வர முடியும் என்றால் நான் லீக்வானுக்கு தான் வாக்களிப்பேன். லீக்வான் சிங்கப்பூரையே சொர்க்கமாக ஆக்கிவிட்டார். 3 இனம் ஒரே குடியிருப்பில், சீனன் இருக்க வேண்டும், தமிழன் இருக்க வேண்டும், மலாய்க்காரன் இருக்க வேண்டும், ஒரே அமைப்பிலே சீனன் மட்டும் இருக்கக்கூடாது. அவன் சீனனாக பிறந்தவன், தமிழனுக்கு எல்லா மதிப்பும் கொடுத்தவன், தமிழனை ஜனாதிபதியாக ஆக்கியவன். நீ எல்லாம் ஒரு மனிதனா? இந்த ஸ்டாலினிடம் வந்து சொன்னார்கள், சிங்கப்பூர் மன்னார்குடியில் லீக்வானுக்கு நாங்கள் சிலை வைக்க வேண்டும், அந்த நாட்டிலே நாங்களெல்லாம் மிக பெருமையாக வாழ்ந்தோம், லீக்வான் தான் காரணம், நீ சிலை திறக்க வேண்டும் என்று சொன்னது சரி என்று ஒப்புக்கொண்டார். உனக்கு வெட்கமாக இருக்க வேண்டாம். சீனன் ஒருவன் சிங்கப்பூரிலும் சீனனவன், அவன் சிலையை தமிழன் வைக்கிறான். நம்முடைய தகப்பன் சிலையை நாம் தான் வைத்துக் கொள்கிறோம். இதை தவிர லீக்வானை போல நம்முடைய சிலையை கொண்டு போய் சிங்கப்பூரில் வைப்பதற்கு ஆள் இருக்கிறானா என்று சிந்தித்தால் உனக்கு வெட்கமாக இருக்கும். சிந்திக்க, நீங்களெல்லாம் இந்த ஸ்போக்ஸ் பர்சன் என்று இந்த திராவிடத்துக்கு தெரிகிறானா? எவனாலும் அறிவோடு சிந்திக்கிறானா? நான் ஒரே கல்வி தான் கேட்கிறேன். ஆரியன் ராஜாஜி ஆண்டபோது ஒரு திராவிடனாவது பாதிக்கப்பட்டானா, சுரண்டப்பட்டானா?
ஒரு தப்பு செயின்ட்லி பர்சன் அவன் அவனை போய் குலக்கல்வி என்று சொன்னான். அவன் அவன் இப்போ வைத்த பாடத்திட்டத்தில் ஜாதி வாரியான திட்டம் இருந்ததா? நீ சொன்னாய் அப்படி, நீங்கள் புழுகுவீர்கள் தொய்தான் சொல்வீர்கள். அவன் ஜாதியை ஒப்புக்கொள்ளுகின்றவன் ராஜாஜி, அதை பற்றி அவர் வெட்கப்படுகின்றவர். ஜாதி என்பது இயற்கையான அமைப்பு என்று அவர் ஏற்றுக்கொள்கிறான், அது வேறு. ஆனால் அவர் கற்பித்த கல்விக்கூடத்தில் ஜாதி வாரியான கல்வி, தாழ்த்தப்பட்டவனுக்கு ஒரு கல்வி, பார்ப்பனனுக்கு ஒரு கல்வி இருந்ததா? அப்புறம் எது குலக்கல்வி என்று சொல்லி அவர் ஒழிப்பதற்காக நினைத்தீர்கள், ஒழித்தீர்கள். அந்த ஆள் மறுப்பு சொன்னானா வாழும் வாழும், சாகிற வரையில் சொன்னானா உனக்கு மறுப்பு சொன்னானா? எங்கள் பொய்யர்கள் ஏதாவது சொல்வீர்கள், உண்மைக்கு வலிமை இருந்தால் நிற்கட்டும், இல்லாவிட்டால் சாகட்டும் என்று சொல்லிவிட்டு அவன் போய்விட்டான். அவனை மாதிரி ஒரு மனிதனை பார்க்க முடியுமா நீங்கள்? அவன் பார்ப்பான் என்றாலும்னா எவனாக இருந்தாலும், லீக்குவான் எவனாக இருந்தாலும், சீனனாக இருந்தாலும், ரெண்டு கையையும் தூக்கி கும்பிட வேண்டிய மனிதர்களான். லீக்குவான் வந்து இந்த தமிழ்நாட்டை ஆளட்டும், இந்த அயோக்கியர்கள் ஒழியட்டும், ராஜாஜி போன்றவர்கள் ஆளட்டும், இந்த தமிழர்கள் ஒரு தீங்கும் இல்லாமல் ஒரு ஆரியனுடைய ஆட்சியில் நன்மை பெறட்டும். நான் நேரியவன் ஆள வேண்டும், அறிவுள்ளவன் ஆள வேண்டும், தொலைநோக்கு பார்வையுடையவன் ஆள வேண்டும் என்பதுதான் என்னுடைய கொள்கையை தவிர, தமிழன் ஆள வேண்டும், அந்த ஊர்க்காரன் ஆள வேண்டும் என்பதெல்லாம் என்னுடைய கொள்கை. பாசிசத்தை பாயாசம் நகை பேசுவோம், அது பேசுவோம், ஏதாவது ஒன்றொன்றாக கேளுங்கள். இவருக்கு அந்த கட்டம் இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், இந்த அப்பா ஒரு மோசமான ஆள், எல்லாம் கல்லு கல்லு என்று பெரிய சம்பாத்தியம் பண்ணால் அப்புறம் அவர் நாட்டில் ரோடே போடக்கூடாதா என்று கேட்டவர். என்னடா கல்லை வைத்து சுரண்டுகிறீர்களே, கேரளாவுக்கு ஏற்றுமதி செய்கிறீர்களே, இதெல்லாம் கல் குவாரி எல்லாம் நம்முடைய அப்பாவுக்கு எடுத்ததாக சொல்லப்பட்ட காலத்தில் எல்லாம், ஆ நீங்கள் சதி செய்கிறீர்கள், ரோடு போட விடாமல் கல் இல்லாமல் எப்படி போடுவது என்று இந்த மாதிரியே பேசுவார்கள். சகிக்க முடியாது. அடே அப்பா, நான் இந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முட்டாள்தனமாக பேசுகிற அண்ணா காலத்தோடு எல்லாம் முடிந்தது, அஞ்சாமல் கூசாமல் பேசுவார்கள். அந்த ஏன் சங்க வேற முருகனை முத தலைமை அமைச்சர் ஆக்கவில்லை என்று கேட்பது அறிவான கேள்வியா? நீ முதலமைச்சராக ஆக்கிவிட்டு அங்கே தலைமை அமைச்சராக ஆக்கவில்லை என்று பேசுவது என்றால் பேசிக்கொண்டது, இதை இந்த பேச்சா பேசுவதற்காக எல்லாமே காலம் பூராவும் நியாயமாக பேச வேண்டிய இருப்பவன் இல்லாதவன் என்ற பாகுபாடு பற்றி பேச வேண்டிய நிலையும், இல்லாதவனை மேம்படுத்துவது பற்றி பேச வேண்டிய நிலையும் போய் கடைசியில் இந்த வெட்டி பேச்சே பேசி கொண்டிருக்கிறோம். வெட்டி பேச்சே இப்பொழுது என்ன சொன்னீர்கள்? இதெல்லாம் பேச்சு என்று பேசி டிஇ என்று போய் கொண்டே இருந்தீர்களா? வெக்கம் இல்லாமல் பேசுகிறாய். பாஜகவோடு சேருவது அவ்வளவு பெரிய குற்றம் என்றால் அந்த குற்றத்தை செய்து தொலைத்தவன் முதலில் நீதானே? எதற்கு இந்த குற்றத்தை செய்து தொலைத்தாய்? திராவிட இயக்கத்தை சேர்ந்தவன் தானே நீ? அவன் எப்படி இந்துத்துவாவோடு சேர்ந்தாய், சங்கியோடு எப்படி சேர்ந்தாய்? வரலாற்றிலே இதை எப்படி, ஹவ் வில் யூ ஜஸ்டிஃபை இட்? நான் கேட்கிறேன், ஹவ் வில் யூ ஜஸ்டிஃபை இட்? அப்புறம் மற்றவனை பார்த்து பிசி என்று சொல்வதற்கு என்ன? அந்த ஆளு நீ வாஜ்பாயோடு சேர்ந்து விட்டு அத்து கொண்டு வந்து விட்டாய், இப்பொழுது பி டீம் எடப்பாடி எடுத்து கொண்டு வந்து விட்டார் என்ன? ஆகவே எல்லாரும் ஒரு கட்டத்தில் போகிறீர்கள், எல்லாரும் வருகிறீர்கள். அதுதான் என்ன, ஓடி போனவன் நீ ஓடி போயிட்டு, நீ ஓடி போனவதனடி நீ எதுக்கு சொல்கிற? எல்லாரும் ஓடி போனவதுனா அப்புறம் என்ன, ஓடி போனவன் எதுக்கு ஓடி போனவள் பற்றி சொல்கிறான்? ரொம்ப நம்ம நாட்டில் இந்த லாஜிக்கெல்லாம் தப்பானவன் பேசவே மாட்டாங்க, அமைதியாக இருப்பான், அது நம்மை நோக்கி திரும்பும் என்று எதிர்பார்ப்பான். இவர்கள் அஞ்சாமல் பேசுவார்கள், எல்லாரையும் முட்டாள்கள் என்று நினைத்து கொண்டு பேசுவார்கள். அனிதா என்னுடைய தங்கைக்கு சமமாக கண்ணீர் வடித்தேன் என்று சொல்கிறார். சரி, தாழ்த்தப்பட்ட ஒரு பெண் பெரிய மதிப்பெண் பெற்று நீட்டுக்குள் நுழைய முடியவில்லை. ஒரு பெண் 100,000 பெண்கள் இப்பொழுது நீட்டுக்குள் இந்தியா அளவில் 1வது, 2வது, 3வதாக வருகிறார்கள். திண்டுக்கல்லை சேர்ந்த பெண்கள், திண்டுக்கல், இதெல்லாம் செய்தித்தாளில் படம் போட்டு வந்தது. அவர்களெல்லாம் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட கூலி தொழிலாளியினுடைய மக்கள், இந்தியாவில் நம்பர் ஒன். அவ்வளவு பணக்காரனையும் அவ்வளவு கோச்சிங் சென்டர்களையும் ஒழித்து விட்டு வந்து விட்டார்கள். அப்புறம் அனிதா தோற்றார் செத்தார் என்பதற்காக இவர்களெல்லாம் தோற்றுவிடவில்லை. நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், இதில் முக்கியமானது அது இல்லை. 150,000 பேர் தேர்வெழுதுகிறான், 75,000 பேர் தேர்ச்சி பெறுகிறான் நீட்டில், தமிழ்நாட்டில் மட்டும் 10,000 பேருக்கு தான் இடம் இருக்கிறது, 60,000 பேர் தேர்வில் இருக்கான். இந்த 60,000 பேருக்கு இடம் கொடு, நான் நீட்டை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவேன், தமிழ் கல்வி முறைக்கு உள்ளாக்குவேன், நீட்டை ஒழிப்பேன், மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தை ஒழிப்பேன், தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவேன், இந்த 75,000 பேருக்கும் நான் இடம் கொடுப்பேன். சொல்வாரா ஸ்டாலின்? சொல்வாரா விஜய்? அவன் இன்னும் பிரகடம் முடித்தவன் சொல்கிறான், உனக்கான வந்தது அவன் பின்னாடி போகிறாய், அதனால உன்னை கேள்வி செய்கிறார்கள், என் பின்னால் வருகிறாய், உனக்கு என்ன சொந்த கொள்கை இருக்கிறது என்று அவர் கேட்பதற்காக நீட்டை தூக்கி திருப்பி அடிக்க வேண்டியவன் நீ. அதை விட்டு விட்டு நீட்டு அனிதா செத்து போய்விட்டார், அந்த திமுக காரன் சொல்வதையெல்லாம் நீ சொல்கிறாயே, உனக்கு ஆலோசனை சொல்வதற்காக வைத்திருக்கிற முட்டாளும் இதைத்தான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறான். 65,000 பேருக்கு எப்படி இடம் கொடுக்க வேண்டும்? நான் சொல்லுகிறேன், இதுக்கு தீர்வு என்னுடைய கட்சி, கொஞ்சம் பேரை வைத்திருக்கிற என்னுடைய கட்சி சொன்னது, வங்கியில் கடன் கொடுக்க சொல், 10,000 பேருக்கு இங்கே இடம் கொடு, 65,000 பேர் நீட்டில் தெரியவனுக்கெல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்பும்,
உக்ரைனுக்கு அனுப்பு, சீனாவுக்கு அனுப்பு, ரஷ்யாவுக்கு அனுப்பு, ஜப்பானுக்கு அனுப்பு, ஜெர்மனிக்கு அனுப்பு, இங்கிலாந்துக்கு அனுப்பு, உலக நாடுகளுக்கெல்லாம் அனுப்பு. அவன் அவன் விருப்பம், அவனுக்கு வங்கியில் கடன் கொடுக்க சொல், நீ உத்தரவாதம் கொடு. அவன் படித்து விட்டு வந்து பணத்தை கட்டுவான், இல்லாவிட்டால் அந்த பணத்தை நான் கட்டுகிறேன் என்று சொல்லி அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளட்டும். நம்முடைய ஆள் பெரிய மருத்துவராக வருகிறான் நாட்டுக்கு தொண்டு செய்வதற்கு. இதை செய்வதற்கு உனக்கு யோகியதில்லை, நீட்டுக்கு தேர்வு இது. 65,000 பேர் எந்த பணமும் கொடுக்காமல் கோச்சிங் சென்டர்களையோ என்னென்னோ படித்து விட்டு 65,000 பேர் தேறி விட்டு வெளியே நிற்கிறான். நீ ஒரு அணிதான் தேரவில்லையே என்று வருத்தப்படுகிறாய், நீட்டினாலே தான் தேர்க்கவில்லை என்று சொல்கிறாய். 100,000 மனிதாக்கள் நீட்டினாலே வெற்றி பெற்று தெரிவில் நிற்கிறார்கள் இடம் கிடைக்காமல்.